Tamil Thai Vaazhthu Paadal Paadiya Podu Kularupadi Yerpatta Vivagarathil Mannippai Padivu Seithirikkirathu Chennai Tholaikkaatchi Anmai Seithiyai Paarthu Varugirom Tamil Thai Vaazhthu Paadal Paadiya Podu Kularupadi Yerpatta Vivagarathil Mannippai Kettullathu Chennai Tholaikkaatchi Anmai Seithiyaga Adhanai Naam Paarthu Varugirom All in our R&R Pangetra Nigatrigal, Tamil Thai Vaazhthu Paadapatta Podu, Oruvari, Vidupattathu, Thavaradhalaga, Nigazhndhathaga, Chennai Tholaikkaatchi Tarappil Therivikkappattullathu. Tamil Thai Vaazhthu Paadal Paadiya Podu, Kularupadi Yerpatta Vivagarathil, Mannippai Kekkindrom Endru, Chennai Tholaikkaatchi, Thanathu Mannippai Padivu Seithirikkirathu. Idhu Kurithana Vivarangaludan Inaikkirar Seithiyalar Manikam, Manikam Vanakkam, Vivarangal Enna. வாழ்த்து தவறாததாக பாடப்பட்ட அந்த விவகாரத்திற்கு தற்பொழுது டிடி தமிழ் தொலைக்காட்சி மன்னிப்பு கேட்டு அந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது அதில் கவனக்குறைவாக பாடல் தவறாக பாடப்பட்டது. அது திராவிடா என்ற வரி வரக்கூடிய அந்த வரியினை அந்த இசைக்குழுவினர் அந்த பாடலை பாடும்பொழுது கவனக்குறைவாகவும் குளறுபடியாகவும் பாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு தமிழக முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஆளுநர் மாளிகை அதுக்கு ஒரு விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கும் ஆளுநருடைய ஆளுநர் வெறும் சிறப்பு தினமாக மட்டுமே பங்கேற்றார். இந்த கவனக்குறைவாக நடைபெற்ற செயலுக்கு ஆளுநருக்கும் தொடர்பு இல்லை என்ற ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் இந்த செயலுக்கு மிகவும் வருத்தம் தெரிவிப்பதாக மன்னிப்பு கேட்டு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதில் ஆளுநர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாடிய அந்த குழுவினர் கவனக்குறைவாக திராவிடா என்ற வரி வார்த்தை வரக்கூடிய அந்த வரியினை தவறுதலாக பாடிவிட்டதாகவும் கவனக்குறைவாக குளறுபடியாக பாடிய இந்த செயலுக்கு டிடி தமிழ் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த குழுவினர் பாடும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்தையோ அல்லது தமிழ் மொழியோ அவமான ஒரு செயலாக வேண்டுமென்றே இது செய்யவில்லை எனவும் கவனக்குறைவால் நடைபெற்ற இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இந்த தவறுதலாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட விவகாரத்தால் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டதற்கும் அவர்கள் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த தமிழ் தாய் வாழ்த்து தவறுதலாக பாடப்பட்ட அந்த விவகாரத்திற்கு டிடி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது டிடி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம். இந்த நிகழ்ச்சி என்பது தூர்தர்ஷன் தொலைக்காட்சியினுடைய பொன்விழா ஆண்டை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனுடன் ஒட்டி இந்தி மாதத்தினுடைய நிறைவு விழாவை கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றாக நடத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிடி தமிழ் பொதிகை தொலைக்காட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தான் ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதில் இருந்தார், உரையாற்றியிருந்தார். இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்தது. அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும் பொழுது அதில் தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிடர்கள் திருநாடும் என்ற அந்த வார்த்தையை வரிகள் வரும்பொழுது முழுதுமாக அந்த இசைக்குழுவினர் அந்த வரிகளை தவிர்த்து விட்டனர். இதனால் அந்த விவகாரம் வெகு சர்ச்சையாக இருந்தது. குறிப்பாக திராவிடா என்று சொல் வரக்கூடிய அந்த வரிகள் திட்டமிட்டு பாடப்படாமல் இருந்ததா வேண்டுமென்றே தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கும் வகையில் குளறுபடியாக பாடப்பட்டது என்ற சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில ஆளுநர் மாளிகை அதற்கும் தனக்கும் பொறுப்பில்லை என்ற ஒரு அறிக்கை கொடுத்த நிலையில தற்பொழுது இந்த டிடி தமிழ் நிறுவனம் அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தொடர்ந்து இது கவனக்குறைவாக ஏற்பட்டதை தவிர இதற்கும் திட்டமிட்ட அவமதிக்கக்கூடிய செயல் இல்லை என்பதை தெரிவித்து விளக்கம் அளித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறது.